Hi friends, welcome back to Jayam Ideas. நம்ம சேனல்ல ராபிட் டைம். இந்த வீடியோல முயல் குட்டி இட்டதுமே நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணுன்றத பத்தி பார்க்க போறோம். இதுவா முயலோட பிரெக்னன்சி டைம் 30 days. கரெக்டாக முயல் 30வது நாளோ இல்லை 31வது நாளோ தன்னோட குட்டிகளை இடும். அது குட்டி இடுறதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னிருந்தே அது தன்னோட முடிகளை எல்லாத்தையும் பறித்து அந்த குட்டி இடுறதுக்கு தேவையான பெட் ஃபார்மேஷன் எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு சில முயல்கள் மட்டும்தான் அந்த முடிகளை முன்ன பறிக்காமல் அந்த குட்டி இட்டதுக்கப்புறமா அது ஃபீடிங்க்கு தேவையான அளவுக்கு முடிகளை பறித்து தன்னை வந்து ரெடி பண்ணி வைக்கும். ஆனால் நம்ம இந்த குட்டிகளை வந்து பிறந்ததுமே எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த தாய் முயலை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டவுட்டோட உள்ளவங்களுக்கான ஸ்பெஷலான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் முயல் குட்டிட்டதுமே நம்ம அந்த தாய் முயலையும் முயல் குட்டிகளையும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படினா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக முயல் குட்டி இடக்கூடிய நாளன்னைக்கு சரியாக உணவு எடுத்துக்காது. இந்த நாளன்னைக்கு அது கூண்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்காப்புல இருக்கும். நம்ம அதை போய் கவனித்தோம் அப்படின்னா எந்த வேலையும் பண்ணாமல் அமைதியாக உட்காந்துக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம முயல் குட்டி இடக்கூடிய நாளன்னைக்கு அது குட்டி இடுறதுக்கு ஏதோ ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம அது பக்கத்தில் போகாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. பெரும்பாலும் முயல்கள் குட்டி இடக்கூடிய நேரத்தில் நம்ம அது பக்கத்துலேயே இருக்கணும். அந்த தாய் முயல் இடக்கூடிய குட்டிகளை எடுத்து நம்ம வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றதுக்கான தேவையே இல்லை. பொதுவாக பெரும்பாலும் எல்லா முயல்களுமே அது இடக்கூடிய குட்டிகளை அதுவே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதுவே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கும். முயல் குட்டி இடக்கூடிய நேரத்தில் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணுறதையோ இல்லை அதை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காப்புல நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. முயல் குட்டி இட்டு முடித்ததுமே, அதாவது எப்போ முயல் வந்து ஏதோ ஒரு வேலையில் இன்வால்வ் ஆகாமல் அமைதியாக கேஜில் ஓரமாக படுத்துருக்கோ அந்த நேரம் வந்து முயல் தன்னோட குட்டிகளை இட்டு முடித்ததாக அர்த்தம். அந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் போயிட்டு எல்லா குட்டிகளும் நல்லா ஆக்டிவாக இருக்கா, முயல் தன்னோட குட்டிகளை நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்து ஒருக்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில சமயத்தில் அந்த டெலிவரி டைமில் தாய் முயலோட பல் வந்து குட்டிகளின் மேலே பட்டு சின்னதாக காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காயம் வந்து பெரிதளவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த முயல் குட்டி வந்து பிறந்ததுமே இறந்து போயிடும். இல்லை அந்த காயம் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது அப்படின்னா கொஞ்ச நாளில் அதுவே வந்து சரியாக போயிடும். நம்ம அதுக்கு எதுவும் நம்ம பெருசாக கேர் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஒரு சில முயல்கள் அது ரெடி பண்ணியிருக்கக்கூடிய பெட்டை விட்டுட்டு இல்லைன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ரீடிங் பாக்ஸை விட்டுட்டு கேஜில் வேறு ஒரு இடத்துல வந்து போய் குட்டிகளை இட்டு வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சில முயல்கள் ஒரு 4 குட்டி போட்டிருக்கு அப்படின்னா 2 குட்டியை ப்ரீடிங் பாக்ஸ்லையும் 2 குட்டியை கேஜுக்கு வெளியிலையும் போட்டு வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி குட்டிகளை வந்து கேஜுக்கு வெளியில் போட்டிருந்தது அப்படின்னா அந்த தாய் முயல் ஃபீட் பண்ணுறதுக்காக அந்த ப்ரீடிங் பாக்ஸ்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் இந்த குட்டிகள் வந்து சரியாக ஃபீடிங் எடுக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரீடிங் பாக்ஸ் விட்டு வெளியே குட்டிகள் கடந்தது அப்படின்னா அந்த குட்டிகள் எல்லாத்தையுமே எடுத்து ப்ரீடிங் பாக்ஸில் வச்சு ஒன்றா செட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் அந்த தாய் முயல் குட்டி போடக்கூடிய நாளன்னைக்கு சாப்பிடாமல் இருந்திருக்கும். அதனால் அது குட்டி இட்டதுமே அதுக்கு அதிக பசி வந்து இருக்கும். ஸோ அது சாப்பிட்றதுக்கு தேவையான உணவு வந்து நம்ம கேஜுக்குள்ளே அன்றைக்கி லோட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த டெலிவரி டைமுக்கு முன்னாடி வர தாய் முயல் அந்த சாப்பாடை சாப்பிடாட்டிட்டாலும் குட்டி இட்டு முடித்ததுமே அதுக்கு பசி வந்ததும் அந்த தாய் முயல் வந்து அந்த சாப்பாடை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி ஒருவேளை சாப்பாடு உள்ளே இல்லை, அதுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா அந்த தாய் முயல் குட்டிகளை கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாய் முயல் என்னைக்கு குட்டி இடப்போகுதோ அந்த நாளன்னைக்கு அது கேஜில் எப்போதும் சாப்பாடு இருக்கிறாப்புல நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே சமயத்தில் அந்த தாய் முயல் வந்து அதோடய டெலிவரி டைமில் அந்த வாட்டரை வந்து டச் பண்ணி தான் அதை க்ளீன் பண்ணிக்கிறது, குட்டிகளை க்ளீன் பண்ணுற இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே பார்க்கும். அதனால் நம்ம வந்து கேஜ்குள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும். கண்டிப்பான முறையில் நம்ம டெலிவரி முடிஞ்சதுமே, அதாவது தாய் முயல் கம்ப்ளீட்டாக எல்லா குட்டிகளையும் விட்டதுமே அந்த தண்ணியை எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக அந்த பாக்ஸையோ இல்லை அந்த ஃபீடரையோ கழுவிட்டு வேறு புது தண்ணி உள்ளே வைக்கிறது ரொம்ப நல்லது. சரியாக 3-4 மணி நேரம் கழித்து அந்த குட்டிகள் எல்லாமே ஃபீடிங் எடுத்திருக்கா,
தாய் முயல் உள்ளே போய், அதாவது தாய் முயல் வந்து அந்த ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளே போய் குட்டிகள் எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். குட்டிகள் வயிற்றில் பால் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிளேஸ் மட்டும் கொஞ்சம் ஒயிட் கலரில் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ நம்ம அதை செக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ப்ராப்பராக எல்லா குட்டிகளும் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்ந்து வந்துடும். கண்டிப்பான முறையில் நம்ம எப்பப்பெல்லாம் அந்த முயலுக்கு சாப்பாடு வைக்கிறோமோ அந்த நேரங்களில் எல்லா குட்டிகளும் ஓரளவுக்காவது அதோட ஃபீடிங் வந்து எடுத்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். சப்போஸ் ஒருவேளை எல்லா குட்டிகளுமே ஃபீடிங் எடுக்காமல் இருக்குது அப்படின்னா அந்த தாய் முயலை ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளே உட்கார வச்சு எல்லா குட்டிகளுக்கும் ஃபீட் பண்ண வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை ஒரு சில குட்டிகள் மட்டும் ஃபீடிங் எடுக்காமல் இருக்குது, ஒரு சில குட்டிகளுக்கு வயிற்றில் வந்து மில்க் இருக்கிறத பார்க்க முடியுது, ஒரு சில குட்டிகள் மட்டும் ஃபீடிங் எடுக்காமல் இருக்குது அப்படின்னா அந்த குட்டிகளை மட்டும் தனியாக எடுத்து நம்ம அந்த தாய் முயல்கிட்ட ஃபீடிங் எடுக்க வைக்கணும். ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி நம்ம முயல் குட்டிகளோட வயிற்றில் வந்து ஃபீடிங் இருக்கா இல்லையான்றத செக் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஒரு குட்டிக்கு தாய் முயல்கிட்ட ஃபீடிங் கொடுக்க வைக்கலாம் அப்படின்றத பற்றி வீடியோஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் எந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போய் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முயல் குட்டியிட்டதுமே தாய் முயலையும் அந்த முயல் குட்டிகளையும் எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுக்கான சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நம்புகிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.